அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். ராமேஸ்வரத்துல கடல் அலை அடிப்பதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தியும் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில பற்றிய பல சிறப்பு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ஆடி அமாவாசையில புனித தீர்த்தங்கள்ல நீராடுவது வழக்கங்க. ஆடி அமாவாசையில ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்துல நீராடுவது மிகுந்த பலனை தரும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லுவாங்க. ராவணன் சீதைய கவர்ந்து சென்று இலங்கையில சிறை வைத்திருந்தான். ராமன் வானர படைகளோட இலங்கைக்கு போய் போரிட்டு சீதைய திரும்ப அழைத்து வந்திருக்காரு. சில காலம் அந்நியன் வசம் சீதை இருந்ததால ஊரார் அவளை தவறா பேசிவிடக் கூடாது அப்படின்னு ராமபிரான் சீதைய தீக்குளிக்க ஆணையிட்டான். இதனால சீதையுடைய ஆணைக்கு இணங்க லக்ஷ்மணனும் தீ மூட்டி அக்னிகுண்டம் தயார் செய்தாரு. தீஜ்வாலை கொழுந்து விட்டு எரிந்தது. அதன் முன்னாடி வந்து நின்ற சீதை, அக்னி தேவனே, நான் உனக்குள் இறங்குகிறேன். நான் கற்பிழந்திருந்தால் என்னை பொசுக்கிவிடு அப்படின்னு சொன்னபடியே அக்னி குண்டத்துக்குள்ள இறங்கினாங்க சீதை. சீதையுடைய கற்பின் வெம்மை அக்னி தேவனை சுட்டெரித்தது. சீதாதேவி பரிசுத்தமானவள், சீதாதேவிய சுட்டு பொசுக்க என்னால முடியாது அப்படின்னு சொன்னபடியே சீதைய கையில ஏந்தி ராமன் கிட்ட ஒப்படைத்து விட்டு தன்னுடைய வெம்மையை தீர்க்க பக்கத்துல இருந்த ராமேஸ்வர கடல்ல குதித்தாரு அக்னி தேவர். அக்னி தேவர் கடலுக்குள்ள இறங்கியதால ராமேஸ்வர கடல் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததுங்க. கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் துடித்தது. கடல் அரசன் அலறினான். சீதையை எல்லாருமே தஞ்சமடைய அக்னி தேவனின் சூட்ட தணித்து கடலரசனை சாந்தப்படுத்தி எல்லா உயிரினங்களையுமே சீதாதேவி காப்பாற்றினாங்க. சீதைய பணிந்து நின்ற அக்னி தேவனை ஆசிர்வதித்த சீதை, இன்னையில இருந்து இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு உன்னுடைய பெயராலேயே அழைக்கப்படும் அப்படின்னும், மற்ற கடல்களைப் போல சீற்றம் கொள்ளாம பூமாதேவியின் மகளான என்னை போல சாந்தமாய் விளங்கும் அப்படின்னு கடலரசனுக்கும் அருளினாங்க சீதாதேவி. இந்த அக்னி தீர்த்தத்துல நீராடுபவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும். அன்னையில இருந்து ராமேஸ்வர கடல்ல அலை அடிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தத்துல நீராடுபவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்பட்டு புண்ணிய ஆத்மாக்களாகவும் மாற்றப்படுது. இதே மாதிரி ராமேஸ்வரத்துல தண்ணீரில மிதக்கக்கூடிய கல் அப்படிங்கிறது இருக்குங்க. இது ராமாயண காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி பல அறிவியல் காரணங்களுமே சொல்லப்பட்டு வருது. ராமாயணம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பெரும்பான்மை பகுதி மக்கள் நம்பும், அதாவது அதை அறநெறியா பின்பற்ற நினைக்கும் ஒரு புராண கதை. இந்த புராண கதைகள்ல வர்ற பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறையவே இருக்குங்க. ராமாயணத்துல சீதைய மீட்பதற்காக ராமர் இலங்கைக்கு செல்ல முற்பட்டப்ப குறுக்க இருக்கக்கூடிய கடலை கடந்து சென்றாதான் இலங்கைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையும் ஏற்பட்டது. இதற்காக அனுமன் ஒரு திட்டத்தை தீட்டினாரு. இலங்கைக்கும் சேதுக்கரைக்கும் இடையில ஒரு பாலம் கட்டினா பெரும் படையுடன் இலங்கைக்கு சென்று போர் புரியலாம் அப்படின்னு அனுமன் நினைச்சாரு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான தன்னுடைய வானர படைகளோட சென்று கடல்ல இருந்து பவளப்பாறை கற்களை பெயர்த்தெடுத்து வரிசையா கடல்ல போட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த பவளப்பாறை கற்களை கொண்டுதான் ஒரு சாலையை போல கடலின் நடுவே ஒரு பாதைய அனுமன் அமைத்து தந்திருந்தாரு. அதன் வழியே ராமர் தன்னுடைய பரிவாரங்களுடன் இலங்கைக்கு போய் ராவணனுடன் போரிட்டு வென்று சீதையை மீட்டு அதுக்கப்புறம் அதே பாலம் வழியாகவே திரும்ப சேதுக்கரைய அடைந்ததா புராண நூல்கள்ல சொல்லிருக்காங்க. தனுஷ்கோடியுடைய வடக்கு பகுதியில ஒரு சிறிய ஆலயம் ஒன்று இருக்குங்க. தனுஷ்கோடி புயலில் சேதம் ஏற்படாம முழுமையா தப்பித்த இடம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த கோவில் கடற்கரையை ஒட்டியே இருக்கு. இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு தொட்டியில தண்ணீரை நிரப்பி வச்சு அதுல அந்த பவளப்பாறைய போட்டிருப்பாங்க. மிதக்கும் கல் அப்படின்னு பலகையில ஒரு போர்டாகவும் அங்க இத வைத்திருப்பாங்க. அந்த கல் மற்ற பாறை கற்களை போல இல்லாம வெள்ளை நிறத்துல இருக்குங்க. பாறைகள்ல நிறைய சிறு சிறு துவாரங்களும் இருக்கும்.
அந்த கல்லை தூக்கி பார்த்தப்ப அந்த அளவுல இருக்கக்கூடிய மற்ற பாறைகள் எந்த இடையில இருக்குமோ அதே அளவுல இடையில தான் அந்த கல்லுமே இருக்குமாம். அந்த கல் தண்ணீரில போட்ட உடனே மூழ்கிவிடும். ஆனா இந்த கல் தண்ணீரில போட்டதுமே தண்ணீரில மிதக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஆனா தத்தளிக்காது, நின்ற நிலையிலேயே லேசா ஆடிக்கொண்டே இருக்குமாம். இது அனுமன் பாலம் போட்ட பாலத்தின் ஒரு கல் அப்படின்னும் சொல்றாங்க. மற்ற எந்த கடல்லையுமே இல்லாத கடல் பாலமும் மிதக்கும் கல்லும் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ராமாயண கதைக்கு சாட்சியா இன்றுமே சொல்லப்பட்டு வருதுங்க. இந்த உலகத்துல தோன்றிய எந்த ஒரு உயிருமே இறைவன் தோற்றுவித்த உயிர் தான். இதுல மனிதர்கள் உட்பட எந்த ஒரு விலங்க கொன்றாலுமே கொன்றது இறைவனா இருந்தாலும் அந்த பாவ செயலின் வினைகள்ல இருந்து தப்ப முடியாது அப்படின்னே சொல்லலாம். அப்படி சிறந்த சிவபக்தனான ராவணனை கொன்றதால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை அயோத்திய அரசன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போக்கிக் கொண்ட ராமேஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலை பற்றிய சில தகவல்களையும் இப்ப நம்ம பார்க்கலாம். வங்காள விரிகுடா கடல்ல இலங்கைக்கு சற்று அருகில இருக்கக்கூடிய தீவு தான் ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்துல இருந்துதான் கடலின் மேல பாலம் அமைத்து இலங்கைக்கு போய் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் அவருடைய வானர சேனைகளும் இலங்கை வேந்தனான ராவணனோட போரிட்டு அவனை வீழ்த்தி சீதாதேவியை மீட்டாங்க. மிகவும் பழமையான கோவிலான இதனுடைய தெய்வம் சிவபெருமான். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இவரை வழிபட்டு பலன் பெற்றதால ராமநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அம்பாள் பர்வதவர்த்தினி அப்படின்னு போற்றப்படுறாங்க. ராமாயணத்துல சீதையை இலங்கைக்கு கவர்ந்து சென்ற லங்கேஸ்வரனான ராவணனை போருல கொன்றதால ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய பிரம்மஹத்தி தோஷம் பற்றியதுங்க. இந்த தோஷத்தை நீக்க வட பாரதத்துல இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து இங்க பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பரிகார பூஜை செய்ய நினைத்தாரு ஸ்ரீராமர். லிங்கத்தை கொண்டு வருவதற்கு வடநாட்டிற்கு வான்மார்க்கம் வழியா போனாரு ஆஞ்சநேயர். அவர் வருவதற்கு தாமதமாகவே இந்த கடற்கரை மணல்லையே சீதாதேவி லிங்கத்தை உண்டாக்க அதுக்கு பூஜை செய்து வழிபட்டாரு ஸ்ரீராமர். லிங்கத்தை தாமதமா கொண்டு வந்த அனுமர் ராமர் செய்த மணல் லிங்கத்தை தன்னுடைய வாளால அடித்து தகர்த்த முயன்று தோற்றாரு. ஆஞ்சநேயருடைய வாளின் அடையாளம் இன்றளவுமே ராமேஸ்வர கோவிலுடைய லிங்கத்துல பார்க்க முடிவதாகவும் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் தனக்காக கஷ்டப்பட்டு லிங்கத்தை கொண்டு வந்ததற்கு மதிப்பளிக்கும் வகையில ஆஞ்சநேயர் கொண்டு வந்த விஸ்வநாதர் லிங்கத்துக்கு பிரதான பூஜை நடந்த பின்னாடிதான் சீதாதேவி மணல்ல செய்த ராமநாதர் லிங்கத்துக்கு பூஜைகள் செய்யப்படுதுங்க. பாண்டியர்கள் காலத்திலையும் இன்ன பிற மன்னர்கள் ஆட்சி காலத்திலையும் ராமநாதபுரத்தை ஆட்சி புரிந்த சேதுபதி மன்னர்கள் ஆட்சியின் போதும் இந்த கோவில் நன்கு சீர்திருத்தி கட்டப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் 1212 தூண்களும் கொண்ட பிரகாரம் இந்த கோவிலுடைய சிறப்பா சொல்லப்படுதுங்க. இந்தியாவில இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் சீதை தன்னுடைய கற்ப நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்தப்ப அவனை தீண்டிய பாவத்துக்காக நெருப்பு கடவுளான அக்னி பகவான் இந்த கடல் பகுதியில நீராடி ராமநாதரை வழிபட்டு தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொண்டதாகவும் சொல்லப்படுது. இங்கு அக்னி தீர்த்தம் உட்பட 22 புனித தீர்த்தங்கள் காணப்படுதுங்க. இது எல்லாத்துலயும் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்குமாம். காசி மற்றும் ராமேஸ்வரம் நம்மளுடைய பாரதத்துல இரு முக்கிய புண்ணிய ஸ்தலங்களாகவே போற்றப்படுதுங்க. காசி ராமேஸ்வரத்துக்கு புண்ணிய யாத்திரை மேற்கொள்பவர்கள் ராமேஸ்வரம் வந்து அக்னி தீர்த்தத்துல நீராடி இந்த கடற்கரை மணலை எடுத்துக்கொண்டு காசியின் கங்கை நதியில சேர்க்கணும். அங்கு காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்க இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமேஸ்வர ராமநாதருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி ராமேஸ்வரத்துல ஆரம்பிக்கும் புனித யாத்திரைய ராமேஸ்வரத்திலேயே முடிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு ஐதீகமா சொல்லப்படுது. ராமேஸ்வர கோவிலுடைய சிறப்பே இங்க இருக்கக்கூடிய 22 புனித தீர்த்தங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில்ல நடக்கக்கூடிய பல ஆச்சரியமான தகவல்களை பத்தி பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.